நரகம் என்பது நம்மால் கற்பனை செய்ய முடியாத கொடூரமான இடம். நரகத்திலிருந்து தப்ப முதலாவது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அப்போது மாத்திரமே பரிசுத்த தேவனுக்கு முன் நிற்கவும் பரலோகத்திற்குள் நுழையவும் முடியும். தேவன் நல்லவர். அவர் நம்மை நம்பிக்கையற்றவர்களாக அலையவிட மாட்டார். எனவேதான் தேவன் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கவும் தேவனோடு கூட நம்மை மறுபடியும் ஐக்கியப்படுத்தவும் அவர் மூலம் ஒரு புதிய அர்த்தமுள்ள வாழ்க்கையை தொடங்கவும் நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மரித்த இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்தார். எனவே ஒரு நாள் எல்லா மனிதரும் மரித்து உயிரோடு வருவார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய சந்தோஷமாகிய பரலோகம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நித்திய நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது.